ஒரு தூரத்து ராஜ்யத்துல ஒரு அழகான இளவரசி இருந்தாங்க. அவங்களுக்கு நீளமான தலைமுடி. அப்புறம் அவங்களுக்கு ரோஜா பூவுனா ரொம்பவே பிடிக்கும். தினமும் சாயந்தரம் ஆச்சுன்னா இளவரசி மாடிக்கு போயிடுவாங்க. அங்கிருந்து கை தட்டுவாங்க. உடனே ஒரு தங்க பறவை அவங்க தோல் மேல வந்து ஏறிக்கும். இளவரசியோட தலைமுடி சிகப்பு ஒளியோட மின்னிட்டு இருந்துச்சு. உடனே அந்த பறவை ராகம் பாட ஆரம்பிச்சிருச்சு. இளவரசி குலாபும் அதோட சேர்ந்து ராகம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அவங்க குரலை பாராட்டினாங்க. அப்புறம் ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயிட்டாங்க. இதே போல பல வருஷங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு துஷ்ட சூன்யக்காரி இளவரசி குலாப பத்தி கேள்விப்பட்டு அவங்களுக்கு சாபம் கொடுக்க முடிவு பண்ணிட்டா. எனக்கு அவள சுத்தமா பிடிக்கல. அவ எவ்வளவு அழகா இருக்கா. ஆப்ரா கடாப்ரா சிம் சலாதம். என்னோட ஆசை என்னன்னா இந்த இளவரசி குலாப் முதிர்ந்து போகணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் இளவரசி குலாப் மாடிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கை தட்டினாங்க. ஆனா தங்க பறவை வந்த உடனே அவங்க தலைமுடி சிகப்பு நிறத்துக்கு பதிலா கருப்பு நிறத்துல மின்னுச்சு. பறவை அழகான ராகத்துல பாட ஆரம்பிச்சது. ஆனா இளவரசி குலாப் தாலாட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஜனங்க எல்லாரும் ரொம்ப மோசமான கனவை கண்டாங்க. இளவரசி ரொம்ப கவலையாயிட்டாங்க. கவலையோட இருந்த இளவரசி பறவைய கூப்பிட்டாங்க. என்னுடைய தங்க பறவையே, நான் என் ஜனங்களோட கனவுகளை மறுபடியும் எப்படி இனிமையான கனவா மாத்த முடியும்? உங்க கருப்பு தலைமுடி ரோஜா தண்ணீர்ல முழுகணும். பறவை சொன்னபடியே அவங்க தன்னோட தலைமுடிய ரோஜா தண்ணியில மூழ்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது உடனே சிகப்பு நிறமா மாறிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் அந்த பறவை இளவரசியோட தோளுக்கு வந்தப்ப அவங்களோட சிவப்பு தலைமுடியோட ஒலியால மறுபடியும் அன்னியோட இரவு நல்லா இருந்தது. இளவரசி உடனே தாலாட்டு பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க எல்லாரும் அவங்க தூக்கத்துல நல்ல கனவு காண ஆரம்பிச்சாங்க. துஷ்ட சூனியக்காரியோட சாபம் முறிஞ்சு போச்சு. அப்புறம் அவ ரொம்ப கோபத்துல இருந்தா. அப்புறம் இளவரசியோட தலைமுடி மறுபடியும் கருப்பா மாறிடுச்சு. அப்புறம் அந்த மொத்த ராஜ்யத்திலயும் ரோஜா பூ பூக்கிறது நின்னுடுச்சு. மொத்த நகரத்திலயும் ஒரு ரோஜா பூ கூட இல்ல. இதுக்கு அப்புறம் பாக்கறேன் நீ எப்படி தப்பிப்பேன. மறுபடியும் ஒரு முறை கவலையோட இருந்த இளவரசி பறவைய அழைச்சாங்க. அப்புறம் தங்க பறவை பதில் சொல்லிச்சு. ஆனா ராஜ்யம் மொத்தத்திலயும் ஒரு ரோஜா பூ கூட இல்லையே. அப்ப இளவரசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் கீழே தரையில போய் விழுந்துருச்சு. அப்ப அதே சமயம் ஒரு அழகான இளவரசன் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு ஒரு சின்ன டப்பாவை எடுத்தாரு. அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு சிகப்பு நிற கூந்தலை வெளியே எடுத்தாரு. அவர் அந்த கூந்தலை இளவரசியோட கண்ணீர் துளியில வச்சாரு. திடீர்னு சிகப்பு கூந்தல் சிகப்பு ரோஜாவா மாறிடுச்சு. இளவரசர் அந்த ரோஜாவை எடுத்தாரு, இளவரசி கிட்ட கொடுத்தாரு. அவங்களும் அந்த ரோஜாவை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிற தண்ணியில போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னோட தலைமுடிய தண்ணியில நினைச்சாங்க. அந்த சாபம் மறுபடியும் முறிஞ்சு போச்சு. சரி இளவரசரே, உங்களுக்கு அந்த சிகப்பு நிற கூந்தல் எங்க கிடைச்சது? மகாராஜா, நானும் இளவரசியும் சின்ன பசங்களா இருக்கும்போது அப்போ அவங்க தலையில இருந்து ஒரு தலைமுடியை எடுத்தேன். அப்புறம் இளவரசி கூட என்னோட ஒரு தலைமுடியை இழுத்தாங்க, அத அவங்க வச்சுக்கிட்டாங்க. இளவரசி ஒரு சின்ன டப்பாவை எடுத்தாங்க. அதுக்குள்ள வச்சிருந்த இளவரசரோட தலைமுடியை எடுத்தாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. மகாராஜா இளவரசருக்கும் இளவரசிக்கும் கல்யாணம்னு சந்தோஷமா அறிவிச்சாரு. அத தெரிஞ்சுகிட்ட உடனே, அதாவது அந்த துஷ்ட சூன்யக்காரியோட சாபம் முறிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவளோட கோபம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ வெடிச்சு சிதறி 1000 துண்டுகளா மாறிட்டா. கடைசியில மறுபடியும் ஒரு முறை ரோஜா செடிகளை ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு தோட்டத்திலையும் நட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் இளவரசி குலாப் அப்புறம் தங்க பறவையும் தாலாட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஜனங்க எல்லாரும் அவங்க தூக்கத்துல நல்ல கனவுகளை காண ஆரம்பிச்சாங்க. நல்ல ராஜா கியான்சந்த். கியான்சந்துங்கிற பேர் கொண்ட ஒரு ராஜா ஒரு பெரிய ராஜ்யத்துல ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த ராஜ்யத்துல ஜனங்க ரொம்ப கவலையோட இருந்தாங்க. ஏன்னா விவசாய நிலம் எல்லாமே தரிசு நிலமா மாறி போயிட்டு இருந்தது. எல்லாரும் அவங்க வயல் நிலைமைய பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க.
லட்சம் முறை முயற்சி பண்ணா கூட எதையும் விதைக்கிறது அந்த மண்ணில் முடியாத காரியமா இருந்தது. கிராமத்து ஜனங்க தினமும் ராஜா கிட்ட வருவாங்க, கதற ஆரம்பிப்பாங்க. ராஜா ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க ராஜா, என்னோட நிலம் எல்லாம் தரிசா மாறிடுச்சு, சாப்பிடறதுக்கு வீட்டுல ஒரு பறிக்கு அரிசி கூட கிடையாது, என்ன பண்றது? ராஜா, நாங்க ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனா என்னோட நிலத்துல எதுவுமே விளைய மாட்டேங்குது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம மொத்த கிராமத்துக்கும் இதே நிலைமைதான். நீங்க எங்க மேல கருணை காட்டுங்க, ஏதாவது பண்ணுங்க. ராஜா தன் மக்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு ரொம்ப கவலையா இருந்தாரு. அவர் ஒரு பெரிய சாமியார வரவழைச்சாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டாரு, இதுக்கு காரணம் என்ன, கிராமத்துல இந்த அளவுக்கு வறுமையும், அப்புறம் எதுக்காக எந்த விவசாயமும் பண்ண முடியலன்னு கேட்டாரு. அப்புறம் நிலம் எதுக்காக தரிசா மாறிக்கிட்டு இருக்குன்னு கேட்டாரு. அந்த சாமியார் சொன்னாரு, இது ஒரு பெரிய சாபத்தால இப்படி நடந்துகிட்டு இருக்கு ராஜா. ராஜா கேட்டதுக்கு அப்புறமா ரிஷி அதுக்கான யோசனைய சொன்னாரு. மகாராஜா, நீங்க குறைஞ்ச பட்சம் 100 ஆடுகளை பலி கொடுக்கணும், அப்பதான் தரிசா இருக்கிற நிலம் எல்லாமே வளமா மாற ஆரம்பிக்கும். ராஜா சாமியார் சொன்னதும் ரிஷி சொன்னதும் கேட்டுக்கிட்டாரு. ஆனா அவரு அதை ஒத்துக்க தயாரா இல்ல, ஏன்னா அவருக்கு எந்த ஒரு உயிரினத்தையும் பலி கொடுக்கறதுல உடன்பாடு கிடையாது. ராஜாவோட ராணி அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க யாரோட உயிரையும் எடுக்க மாட்டீங்க, நான் சொல்றத கேளுங்க. உங்களோட தவ வலிமையும் நீங்க செய்யற பூஜையிலயும் ரொம்ப வலிமை இருக்கு. ஒருவேளை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடவுளுக்கு பூஜை செஞ்சோன்னா, அப்புறம் நம்ம ராஜ்யம், நம்மளோட நிலங்கள் அப்படியே பழையபடி நிச்சயமா மாறுங்க, நிச்சயமா தரிசு நிலமா ஆகாது. நீங்க என்ன நம்புங்க, நானும் விரதம் இருக்கேன், நீங்களும் விரதம் இருங்க. ராஜா ராணியோட பேச்ச கேட்டு ராஜாவும் ராணியும் 51 நாட்கள் விரதம் இருந்தாங்க. கடவுள்கிட்ட கடுமையா பிரார்த்தனை செஞ்சாங்க. கடவுளுக்கு ஆராதனை செய்யறத ஒரு நாள் கூட அவங்க விடல. கடவுள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களோட நிலத்தை பசுமையாக்கினாரு. இப்போ அவங்களோட நிலம் முதல் மாதிரி வளமான இடமா மாறிடுச்சு. அந்த கிராமத்து ஜனங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. கிராமத்து வாசிங்க எல்லாரும் அவரை வாழ்க வாழ்கன்னு சொன்னாங்க. அப்போ ராணி சொன்னாங்க, யாரோ ஏற்கனவே சொல்லிருக்காங்க, ஒருத்தரோட உயிரை எடுக்காதீங்க, உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துங்க. கடவுள்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு அவரோட ஆராதனை மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நடக்காத காரியம் கூட நடக்கும்னு சொன்னாங்க. கரடியும் போனாயும். ஒரு நாள் காட்டுல எல்லா நண்பர்களும் ஒன்னா உட்கார்ந்து இருந்தாங்க. அது சாயந்தர நேரம். அவங்களுக்கு மத்தியில பெரிய கரடியும் ஓனாயும் இருந்துச்சு. கரடிக்கு கதை சொல்றது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதுக்கு மனுஷங்களை ரொம்பவே பிடிக்கும். அது திடீர்னு மனுஷங்களை பத்தி பேச ஆரம்பிச்சது. அப்புறம் சொல்லிச்சு, தெரியுமா, எனக்கு மனுஷங்களை ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப அழகா பேசுவாங்க, நல்லவங்களா நடந்துப்பாங்க. எனக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் திடீர்னு பேச்சுவார்த்தை நல்ல நட்பு ஏற்படும், அவங்க கூடவே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய நண்பர்களாக இருக்காங்க, அதுவும் மனிதர்கள். எனக்கு அவங்கள பார்த்தா பயம்லாம் கிடையாது, அவங்க என்னத்தோட கூட செய்யலாம், அவங்க என்கிட்ட பேசவும் செய்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நட்புன்னா மனிதர்கள் கூட தான் நட்பு வச்சுக்கணும். அவங்க எனக்காக நல்ல உணவுகளை செஞ்சு கொண்டு வருவாங்க, எப்போது என்னை பார்க்கறதுக்காக காட்டுக்கு கூட வருவாங்க. முன்னாடி எல்லாம் நான் ஒரு சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த சர்க்கஸ்ல மக்கள் மத்தியில போன உடனே அங்க விசில், பூ மாலைகள், அப்புறம் கைத்தட்டி எல்லாரும் என்னை நல்லா வரவேற்பாங்க. என்ன ஒரு நாள் அது! ஆனா நல்லதா போச்சு, நான் காட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். நண்பர்கள் உங்களை பத்தி நான் ஞாபகம் எனக்கு நிறைய வந்தது. கரடியோட பேச்ச கேட்டு எல்லா மிருகங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போதான் குரங்கு கேட்டுச்சு, அது சரி, நீ மனுஷனை சாப்பிட்டதே கிடையாதா? எங்களுக்கு சொல்லு, அத நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஆட எப்படி நண்பர்களே, நான் எந்த ஒரு மனுஷனையும் இது வரைக்கும் தொட்டது கூட கிடையாது. இந்த ஒரு குறை தான் எனக்கு, தொட்டதே கிடையாது. கரடி சொன்னதை கேட்டுட்டு ஓனா என்ன சொல்லுச்சுன்னா, இப்பதான் மனுஷங்களை பத்தி அப்படி பெருமையா பேசுனேன், இப்ப நாச்சே. ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு மரியாதை கொடு. அப்புறம் உனக்கு என்ன தோணுது, மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் நீ அவங்கள சாப்பிடுவியா மாட்டியா? அப்படி நீ சாப்பிட்டுருந்தா அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு வேளை நீ சாப்பிடலன்னா உன்னோட மனசு ஒரு நண்பனுக்காக அப்படி எழுதிருக்கணும், எப்படி எழுதணுமோ அப்படி.
அப்படி நடந்திருந்தா நீ அவங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கேன்னு அர்த்தம். கரடியே, நான் சொன்னதே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மனிதர்கள் யாருக்கும் சம்மந்தப்பட்டவங்க இல்ல. இந்த மிருகங்களோட உலகம்தான் உன்னுடைய உலகம். மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்படி மனசுக்கு பட்டா செத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டுக்க. இந்த நட்பு இதெல்லாம் பெருமை பீத்திக்கிறதுக்காக, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஓனாய் பேசினதை கேட்டுட்டு கரடி வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்தது. அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அப்புறம் என்ன பண்றது? அதுக்கு எதுவுமே புரியல. அது தன்னோட தலையில கைய வச்சுக்கிட்டு சொல்லிச்சு. அப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்ன பண்றது? அதாவது என் முன்னாடி ஒரு மனித பெண் இருந்துச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியல, என்னால எதுவும் சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை பேசி உங்க எல்லாரையும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இது போல கரடி அமைதியாயிடுச்சு. இப்போ பூனை பேச ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க.